Hello friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டான வீடியோ தாங்க பார்க்க போறோம். என்னோட வால் ட்ரூப் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க பார்க்க போறோம். இப்போதான் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் நோட்டிபிகேஷன்ல ஆன்ங்கறதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோஸ் உடனுக்குடன் வரும். இந்த பீரோல பாத்தீங்கன்னா மூணு பேத்தோட Dress இருக்கு. என்னோட ஹஸ்பண்ட்து அப்புறம் ஒரு என்னோட பொண்ணோடதும் மூணு பேரோட Dress வந்து இது ஆர்கனைசேஷன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பீரோல என்னென்ன ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், எப்படி எப்படி ஆர்கனைசேஷன் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம். இது முற்றிலுமே வந்து என்னோட ஐடியாஸ், நான் எப்படி வச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேஸ்கெட் எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஃபோல்டிங் மெத்தட் யூஸ் பண்ணி தான் வந்து நான் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வால்ட்ரூப் அரேஞ்ச்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் எப்பயுமே வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிற ட்ரெஸ், அப்புறம் பத்தாவது ட்ரெஸ், இந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணும்போது தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட காட்ட போகிறேன். எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நம்ம பீரோவோட ஃபுல் வியூ பார்க்க போகிறோங்க. வந்து பிங்க் கலரில் இருக்கும் பீரோ. ஒரு சைடு வந்து இந்த மாதிரி மிரர் இருக்குங்க. நல்ல லென்த்தியான மிரராக வச்சுருப்பாங்க. இதோட ஹேண்டில் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பிங்க் அண்ட் ஒயிட் இதில் செஞ்சுருக்காங்க இந்த பீரோ. ஹேண்டில் வந்து நல்ல ஒரு திக்கான ஹேண்டிலில் கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து எத்தனை கம்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மேலே செல்ஃப் வந்து இப்படி தான் இருக்கும். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்காங்க. அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. லாக்கருக்கு கீழே ஒரு செல்ஃப் இருக்குது. இதுக்கு கீழேயும் ஒரு செல்ஃப் இருக்குது. இப்போ என்னென்ன ட்ரெஸ்ஸு, யார் யாரோட ட்ரெஸ்ஸு எந்தெந்த இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். மேலே செல்ஃபில் எல்லாமே ஃபுல்லாக வந்து ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தாங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பேண்ட்டு. இங்கே எல்லாமே ட்ரெஸ்ஸு தான். இது வந்து ஷர்ட்டு. இந்த பேக்லேயுமே ஹஸ்பண்டோடது தான். இது வந்து ஸ்டிச் பண்ணாது இந்த மாதிரிலாம் இருக்கும். இந்த சைடு இருக்கிறது எல்லாமே டிஷர்ட் தான். இந்த மேலே ஃபுல்லாகவே அவங்களோட தான் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த செல்ஃப் பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்னோடய ட்ரெஸ் தான் இருக்குது. எப்படி எப்படி வச்சுருக்கேன், என்னென்ன வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா என்னோடய ஷால், இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இதில் ஷோல் அந்த இது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக் வச்சுட்டு இதில் லெகின்ஸ் எல்லாமே ஃபோல்டிங் மெத்தடில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு 9 லெகின்ஸ் போல் இருக்குங்க. ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம வைக்கும்போது ரொம்பவுமே குறைவான இடத்துல வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த மாதிரி ரெண்டாக டிவைட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சைடு எல்லாமே லாங் டாப்ஸ், அப்புறம் டிசைனர் குர்த்தி இந்த இதெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாகவே டாப்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். குர்த்தியும் டாப்ஸும் வச்சுருக்கேங்க. இதில் வந்து ஒரு 20 டாப் போல் வச்சுருக்கேன். எல்லாமே இந்த மாதிரி நார்மலான மெத்தடில் தான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். கலர் கோஆர்டினேட்லாம் எதுவுமே பண்ணல. நார்மலாக நம்ம வந்து ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஒரு சிலது வந்து இந்த மாதிரி மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிலது வந்து அயன் பண்ண மெத்தட், ரெண்டு மெத்தட்லையுமே நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். இப்படி கை வச்சு தூக்கிட்டு இப்படி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அடியிலையும் கலையாமல் வந்துடும். இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். இது வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற துணிகளும் வந்து கலையாமல் இருக்குங்க. இதில் ஃபுல்லாகவே லாங் டாப்ஸ், டிசைனர் குர்த்தி, இதில் வந்து ஒரு 10 இது வச்சுருக்காங்க. 10 ட்ரெஸ் வச்சுருக்கேன். இது எல்லாமே லாங் டாப்ஸ், லாங் கவுன் அந்த மாதிரி இது தான். இதில் வந்து 10 வைக்க முடிஞ்சது. நல்லா பெரிய சைஸாக இருக்கும். இந்த கவுன்ஸ்லாம் எலாபரேட்டாக இருக்கங்காட்டி 10 இது வச்சுருக்கேன். இங்கே ஒரு டிவைடர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு இது மேலேயும் நம்மளுக்கு ஸ்பேஸ் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சாரீலாம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பீரோவில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து ஃபுல்லாக குர்த்தி, குர்தாஸ் இது மட்டும்தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா கார் உள்ளே வைக்கிறது. இது ஒன்று புதுசாக இருக்குது, அதுவும் இதில் வச்சுருக்கேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சுபிக்ஷாவோட தாங்க அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஹேங்கிங்கில் எல்லாமே சுபிக்ஷாவோட ட்ரெஸ் தான் இருக்குது. இதில் வந்து பட்டுப்பாவாடா, அவளோட மிடி, சோலி, குர்த்தி. இந்த வீடியோ இன்னொரு வீடியோவில் நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஒரு இதில் ஆங்கரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இதில் ரெண்டு ட்ரெஸ் கூட வச்சுருக்கேன். இடம் பத்தலாம் அந்த மாதிரி இருக்கங்காட்டி. அவளோட துப்பட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேங்கரில் என்னென்ன ட்ரெஸ்க்கு துப்பட்டாஸ் இருக்கோ எல்லாமே வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 துப்பட்டா இருக்குது. இது எல்லாமே இப்படி ஈஸியாக நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சுபிக்ஷாவோட ஸ்கார்ப்பு. அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது சுபிக்ஷாவோட ஜீன் பேண்ட்டு. இது வந்து நல்ல ஒரு டிசைனர் ஃப்ராக். இதுவும் டிசைனர் ஃப்ராக்.
அப்புறம் இங்க இருக்கிறது எல்லாமே எத்னிக் வியர் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இருக்கு சுபிக்ஸோடது காட்டன் அப்புறம் இந்த மாதிரி பனியன் கிளாத் மெட்டீரியல் எல்லாமே இதுல இருக்கு. கீழே பார்த்தீங்கன்னா கீழேயுமே சுபிக்ஸோட டாப்ஸ் குர்த்திஸ் அப்புறம் ஃப்ராக் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குங்க. லாங் டாப்பு லாங் ஃப்ராக் இந்த மாதிரி இதெல்லாமே கீழே இருக்கு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் நான் வீடியோ கூட போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம். ஜீரோ காஸ்ட் பாக்ஸ் இது ஆர்கனைசர். இதில் வந்து ஒரு 10 லெகின்ஸ் வச்சுருக்கேன். லெகின்ஸ் அப்புறம் நைட் பேண்ட் எல்லாமே வந்து ஃபோல்டிங் மெத்தடில் தான் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஃபோல்டிங் மெத்தடில் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும், டக்குன்னு நம்ம கேரி பண்ணிக்க முடியும், பக்கத்தில் இருக்கிற ட்ரெஸ்க்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மெத்தடில் நான் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். என்னோடதும் சுபிக்ஸ் ஆகுதும் இந்த பீரோவில் இருக்கிறது இவ்வளோ தான். கீழே செல்ஃபில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே செல்ஃபில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோடய ஹஸ்பண்டோட ட்ரெஸ் தாங்க. இது எல்லாமே அயன் பண்ண ஷர்ட்டெல்லாம் வச்சுருக்கேன். இந்த சைடுமே அயன் பண்ண ஷர்ட்டு, இது வந்து பக்கத்தில் பேண்ட்டு, மூணு டிவைடர் மாதிரி வச்சுட்டு ரெண்டில் ஷர்ட்டும் ஒரு இதில் பேண்ட்டும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். கீழே என்ன இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஃபைனலாக இருக்கிற செல்ஃபில் வந்து இது வந்து ஒரு பேகு, ட்ராவலிங் பேக், அப்புறம் ஒரு டவல், புதுசாக இருக்க டவல், அப்புறம் இங்கே ஒரு ஜீன் பேண்ட் இருக்குது. அயன் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் கொஞ்சம் இங்கே வச்சுருக்கேன். அயன் பண்ணிவிட்டு அதை வந்து நான் இந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணிக்குவேன். அதுக்காக வேண்டி ஷர்ட்டும் பேண்ட்டும் அயன் பண்ண வேண்டியது அதெல்லாம் இங்கே இருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு இது எக்ஸ்ட்ரா இருக்குது, கார்க்கு வைக்கிறது, அதுவும் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் இதில் வந்து டவல்லாம் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்க, புதுசாக வந்து கிச்சன் டவல், லஞ்ச் பேக்கில் எடுத்துகிட்டு போகிற டவல், இதெல்லாமே இந்த பேக்கில் இருக்குது. அப்புறம் இங்கேயும் ஒரு ஆர்கனைசர் வச்சுட்டு இதில் வந்து என்னோடய பட்டியாலா பேண்ட் எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 5 பட்டியாலா பேண்ட் வச்சுருக்கேங்க. இதுவுமே ரொம்பவுமே கன்வீனியண்ட்டாக இருக்கும், நம்மளுக்கு எடுத்துகிட்டு கேரி பண்ணி வைக்கிறதுக்கு ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும். ஓவரால் பார்த்திங்கன்னா இந்த செல்ஃபில் இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இந்த லாக்கரில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஸாவோட ஸ்கூல் ஃபைலு அந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் இது வந்து ஃபோட்டோஸ்னால் இருக்கும், அதெல்லாம் மட்டும்தான் அதில் இருக்கும். இதெல்லாமே ஸ்கூல் ஃபைலுங்க, அதனால் வந்து இது எல்லாமே நான் இங்கே தான் வச்சுருப்பேன். வருஷம் வருஷம் கொடுக்குற ஃபைல் எல்லாமே ஒரு ஒட்டுக்காக ஃபைல் பண்ணி வைக்கிறதுக்கு இது கரெக்டாக இருக்கும் இந்த பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நான் துப்பாட்டா ஆர்கனைசர் பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த ஆர்கனைசரு நானே செஞ்சது தான், ரொம்பவுமே ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் நிறையா ஷால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே நிறையா வந்தமான ஷால் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ரொம்பவுமே ஸ்பேஸும் வந்து நம்மளுக்கு கம்மியாக பிடிக்கும். அதுக்காக வேண்டிய இதில் வந்து நான் இதை வச்சுருக்கேன். இதில் வந்து 10 ஷால் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதுலேயுமே நம்மளுக்கு ரொம்பவுமே ஈஸியாக எடுத்துகிட்டு கேரி பண்ணிக்கலாம், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இது வந்து காஸ்ட்டும் நாம்ளே செய்யும் போது ரொம்பவுமே குறைவாக தாங்க வரும், ஈஸியாக கேரி பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம அப்படியே பீரோவில் இந்த இடத்துல ஹேங் பண்ணிக்கிட்டேன். ஹேங் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு டக்குன்னு இப்படி கேரி பண்ணிக்கலாம், ரொம்பவுமே ஈஸியாக தான் இருக்கும். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஷாலு வந்து கிழிஞ்சு போகாமல் தொலைஞ்சு போகாமல் இருக்கும். அதுக்காக வேண்டி நான் இப்படி தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் இருக்கிற ஃபுல்லாக எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். 10வது இதுக்கு சைடில் வந்து 2 ஷால் வந்து ஹேங் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 10 ஷால் ஹேங் பண்ணியிருக்கேன், நல்லாவே வெயிட்டும் தாங்குது. இது எல்லாமே ஷால் வைக்கிற இடம் தாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ்க்கு இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்ட்டு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா, யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய மற்ற அப்டேட்டே செக் பண்ணிக்கோங்க. இது போல் பல வீடியோஸ் பார்க்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் நோட்டிஃபிகேஷனில் ஆளுங்கிறதே கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.